சேனல்ல சமையல் மட்டும் வராது என்னோட ஆக்டிவிட்டியும் வரும். வெல்கம் டு கிட்டி பிளா. வெல்கம் டு கிட்டி பிளா. இன்னைக்கு நாம என்ன சமையலை பத்தி பார்க்க போறோம்? எனக்கு பிடிச்ச மட்டன் சுக்காவை பத்தி பார்க்க போறோம். 100 கிராம் முந்திரி பருப்பு, 25 கிராம் கசகசா, மிளகாய் வத்தல் 20 நம்பர், மூணையும் ட்ரையாக வறுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அரைச்சா இந்த மாதிரி தான் இருக்கும். மட்டனை இந்த மாதிரி நறுக்கி கழுவி வச்சுக்கோங்க. மட்டனில் தண்ணியே இல்லாமல் பார்த்துக்கோங்க. கறியில் அப்பத்தான் மசாலா நல்லா ஒட்டும். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், அளவு உப்பு. அரைச்ச மசாலாவை கறியில் கலந்து வச்சுக்கோங்க. அரை மணி நேரம் ஊற வைக்கணும். 1 லிட்டர் எண்ணெயை காய வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கறியை சேர்த்துக்கோங்க. மொதல் 5 நிமிஷம் ஹைல கொதிக்கட்டும். கொதிச்சு பரவும், அடிக்கடி கிளறி விடுங்க. அப்பத்தான் மசாலா ஒட்டாம இருக்கும். பார்த்தீங்களா, கலர் மாறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சுக்காவை யாரும் இது பார்த்துருக்க மாட்டாங்க. இது எங்களோட சீக்ரெட்டான சமையல். இந்த கறி வேகிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும். கறி வெந்த பிறகும் 5 நிமிஷம் செம்மிலேயே வச்சு ஆஃப் பண்ணிடுங்க.